மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1989 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே நடந்த நிகழ்வில் குறிப்பிட்டு பேசினார். அதிலே எங்களுடைய இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார். அப்பொழுது நானும் சட்டமன்ற உறுப்பினராக அவரோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கிடைக்கப்பெற்றேன். இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு எடப்பாடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று நான் அவையிலே நான் அப்பொழுது அங்கே இருந்தேன். அந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த அவையிலே இருந்து பார்த்தவன் என்ற முறையில் இதை நான் தெரிவிக்கின்றேன். அந்த அவையிலே கொடூரமான முறையிலே ஒரு சட்டம் இயற்ற மாமன்றத்திலே அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலையிலேயே பெண்ணென்றும் பாராமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்றும் பாராமல் அம்மா மீது கொடூர தாக்குதல் நடைபெற்றது. திட்டமிட்டே அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சில கருத்துக்களை பேசுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அதையெல்லாம் பத்திரிகைகள் வந்திருக்குது, எல்லாமே விளக்கமாக வந்திருக்குது. அதை ஒட்டி தான் மாண்பு அம்மா அவர்கள் பேச முயற்சிக்கின்ற பொழுது இந்த கொடூரமான தாக்குதல் அவருடைய அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முன்னிலையிலேயே நடந்தது. அன்றைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்றர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார். அப்பொழுது திரு திருநாக்கரசு அவர்களும் திரு கே கே எஸ் அவர்களும் அதை தடுத்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். தடுத்து கொண்டிருக்கின்ற பொழுதே இப்பொழுது இருக்கின்ற ஒரு மூத்த அமைச்சர் அம்மாவுடைய சேலையை பிடித்து இழுக்க சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய தின அமைச்சராக இருந்தவர்கள் திமுக அமைச்சர்கள் அம்மா தலைமுடியை பிடித்து இழுக்க மிகப்பெரிய ஒரு கோரமான காட்சி சட்டமன்றத்தில் அரங்கேறியது. அம்மையார் நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருமணமாகி லண்டன் சென்று விட்டு அவர் நாடு திரும்பியது 1991. இங்கு நடந்த எதையும் நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சொன்ன என்ற எதிர்க்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறவரை இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார் என்று யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் தயவுசெய்து யோசியுங்கள். நான் இப்படியெல்லாம் பேசி பழக்கமில்லை. அவர் பேசிய காரணத்தினால் நான் சொல்லுகிறேன். ஏதோ இவர் தான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததைப் போல பேசுகிறார். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் பக்கத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இன்றைய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னால் அதில் பொருள் இருக்கிறது. கே கே எஸ்ஆரை போய் கேளுங்கள், அவர் சொன்னார் அதில் பொருள் இருக்கிறது. இவருக்கும் அன்றைய அரசியலுக்கும் என்ன? நான் அதை சொல்கிறேன். ரொம்ப காலம் நீங்கள் 89க்கெல்லாம் செல்ல வேண்டாம். அம்மையார் மருத்துவமனைக்கு போகிறவரை இப்படி ஒருவர் இருந்தாரா என்று நீங்கள் அந்த கேபினட் அமைச்சர்களுடைய புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருப்பார். அதனால் அவர் எல்லாம் தெரிந்தது போல் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு பேசுகிறார். வளர்ந்திருக்கிறார், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், ஒரு கட்சிக்கு பொறுப்பில் இருக்கிறார் என்கிற போது அவர் அந்த பொறுப்போடு பேசட்டும். இதெல்லாம் நடந்ததை ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல் பேசக்கூடாது. பக்கத்தில் இருந்த திருநாவுக்கரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும். கே கே எஸ்ஆரை கேளுங்கள், அவருக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த சட்டமன்றத்தில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும். எங்கள் தலைவருடைய கண்ணாடி உடைப்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.